மரங்களை நடுவோம், மழை நீரை சேமிப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு யூடியூப் டிப்ஸு, அதாவது சமையல் சேனல் ரன் பண்ணுறாங்களே அவங்களுக்கான முக்கியமான டிப்ஸு வந்தால் எப்படி சொல்லணும். இது வந்து காமனாக எல்லாருக்குமே பொருந்தும். என்னன்னா, வியூஸ் அதிகமாக வரல, வாட்ச் டைம் வரல, சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னு வந்து நிறைய பேர் புலம்பிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீயா சொல்கிற, உனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கெல்லாம் வந்து கரெக்டாக தான் வந்து ஆவரேஜாக எனக்கு வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க, டைமிங்கும் ஆவரேஜாக கிடைச்சிட்டு தான் இருக்குது. சேனல் ஆரம்பிச்சுன்னா ஒரு 3 மாதம் இருக்கும், 3 மாதத்தில் எனக்கு இந்த அளவுக்கு வந்து கிடைச்சிருக்காங்கன்னா அது வந்து சேனல் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நான் என்ன இப்போது நான் அதாவது நான் எப்படிலாம் பண்ணேனோ அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சமையல் சேனலை வந்து போயிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 3 பேர் 4 பேர்த்தை போய் செக் பண்ணேன், பார்த்தேன். அவங்க ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போ தான் எனக்கு தோணிச்சு, ஓ இந்த நியூஸ் இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாத தான் பண்ணுறாங்க, தெரிஞ்சால் இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அதனால தான் இந்த விஷயத்தை வந்து இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வியூஸ் அதிகமானால் நம்மளுடைய வீடியோ வந்து எதில் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா யூடியூப் சர்ச்சு. யூடியூப் சர்ச்சில் வந்தால் தான் சஜஷனில் போகும், ப்ரௌசர் ஃபீச்சரில் போகும், அதர் யூடியூப் கண்ட சஜஷனில் போகும், ரீகமெண்டில் போகும். இது எல்லாமே வந்து யூடியூப் சர்ச்சில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீடியோ வந்து ஷோ ஆனால் தான் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய வீடியோ வந்து போகும். ஃபஸ்ட்டு யூடியூப் சர்ச்சில் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைட்டில் வந்து கரெக்டாக கொடுக்கணும். என்னென்னா, நான் பார்த்த வீடியோஸ் பார்த்தேன்னு சொன்னால அவங்க எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து தமிழில் வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், நான் வந்து இப்போது ஒரு வீவர்ஸ் நான் வந்து ஒரு எலுமிச்சை சாதம் செய்கிறது எப்படின்னு வந்து யூடியூப்பில் நான் பார்க்க போகிறேன்னு வைங்களேன். இப்போ நான் பார்க்குறேன்னா நான் எப்படி சர்ச் பண்ணுவேன் யூடியூப்பில் போயிட்டு, லெமன் ரைஸ் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவேன். அந்த சர்ச் பண்ணுற மக்கள் தான் வந்து 75% மக்கள் தான் வந்து லெமன் ரைஸ் அப்படின்னு தான் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த இருக்க கேட்டகரியில் வந்து ஹவு டு லெமன் ரைஸ் ரெசிபி அந்த மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து செக் பண்ணுறதுலாம் லாஸ்ட்டில் தான் என்ன ஆகுன்னா எலுமிச்சை சாதம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து டைப் பண்ண தெரியாத இருக்கும், அதனால் வந்து அவங்க வந்து தமிழில் வந்து செக் பண்ணி தேடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 75% மக்கள் இருக்காங்களே பற்றியா, அவங்கள கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து டைட்டிலை கொடுக்கணும், புரியுதுங்களா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் கொடுத்துங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல், அதாவது உங்கள் வீடியோ வந்து சர்ச் பாரில் கண்டிப்பாக வரவே வராது. பெரிய பெரிய சேனல்லாம் வந்து தமிழில் கொடுப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. இப்போ ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர், 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கன்னா அவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வைங்களா, அவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணனே குறைஞ்சபட்சம் 25,000 பேர் ஆச்சு அந்த வீடியோவை பார்த்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், போட்டவுடனே டைமிங் குயிக்காக வந்து 25,000 பேர் பார்த்தவொடனே அவங்க வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டாப் லிஸ்ட்டில் வந்துடும். நம்மளுக்கு வந்து என்னதான் 1000 சப்ஸ்கிரைபர் 1500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னே ஒரு 20 பேர் இல்லை ஒரு 30 பேர் அப்படி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து நம்மளுடைய அந்த வீடியோ வந்து தேவைப்படும். ஆனால் எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு வீடியோ, இப்போ இந்த வீடியோ நான் போகிறேன்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே தேவைப்படாது, தேவைப்படுறவங்க மட்டும்தான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க சப்ஸ்கிரைபர். ஆனால் வியூவர்ஸ் வந்து தேட சொல்ல அவங்களுக்கு கிடைச்சா அவங்க வந்து பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? அதனால் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண சொல்ல இங்கிலீஷில் வந்து நேம் வைங்க, இங்கிலீஷில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கிலீஷில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தமிழ் கொடுக்குறீங்களா, அதில் ஃபுல்லாக வந்து தமிழில் கொடுங்க. டைட்டிலையும் வந்து தமிழில் கொடுத்துறீங்க, தமிழ்லையும் வந்து தமிழில் கொடுத்துறீங்க, அப்போ எப்படி வந்து நம்மளோட வீடியோ வந்து அடுத்த அடுத்த ஆளுங்களுக்கு போகும், சஜஷன் ஆகும்? ஆகவே ஆகாது. தமிழில் வந்து யாருமே சர்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு 2% மக்கள் தான் வந்து தமிழில், இந்த காலகட்டத்தில் ஒரு 2% மக்கள் தான் வந்து தமிழில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. தமிழில் வந்து டைட்டில் போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த வீடியோ வந்து ஃபார்ம் ஆகாது, டவுன்லேயே தான் இருக்கும். அதாவது யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 10 பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறம் எதுவுமே ஒர்க் இல்லை, யூஸ் இல்லாத போயிடும். இதே நீங்கள் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா
சர்ச் பாரில் டக்குன்னு மாட்டோம், சஜஷன் வீடியோவும் டக்குன்னு போகும், ப்ரௌசர் விஷயம்லையும் டக்குன்னு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ, அதாவது அந்த வீடியோவோட தம்பில் வந்து இம்ப்ரெஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ அப்லோட் பண்ண சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கிலீஷில் கொடுங்க. ஃபஸ்ட்டு யோசிங்க என்ன மாதிரி டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன மாதிரி வந்து அந்த வீடியோக்கு வந்து டைட்டில் வைக்கணும் அப்படின்னு வந்து நீங்களே வந்து செக் பண்ணுங்கள். நீங்களே மஞ்சக்குள்ள நினைச்சிங்க இந்த ரெசிபியை வந்து எப்படி வந்து மக்கள் வந்து சர்ச் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த ரெசிபியை வந்து தேடுவீங்க, இந்த வீடியோவை எப்படி தேடுவீங்க அப்படின்னு நீங்களே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் தமிழில் போட்டிங்கன்னா எந்த யூஸுமே இல்லை, இங்கிலீஷில் போடுங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டிய டிப்ஸ். அதே மாதிரி தமிழில் வந்து தமிழில் ஒரு மாதிரி இருக்கணும், டைட்டில் ஒரு மாதிரி இருக்கணும். டைட்டில் தமிழில் வந்து தமிழில் கொடுங்க, டைட்டில் வந்து இங்கிலீஷில் கொடுங்க, அவ்வளோதான். இது நீங்கள் இது ரெண்டும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டேக்லாம் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த வீடியோலாம் நீங்கள் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுத்துமே வந்து நீங்கள் தவறாமல் வந்து கையாளுங்க, உங்களுக்கு சிறந்த ஒரு வியூஸ் வந்து, அதாவது சிறந்த எப்படி சொல்கிறது, கூடிய சீக்கிரமே உங்கள் வீடியோ வந்து வியூஸ் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.